வணக்க விவசாய நண்பர்களே, நான் மொபிடெக்லேருந்து தனசேகர். உங்களுக்கு போன எபிசோடில் சொன்ன மாதிரி இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம், ஃபெர்டிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் ஃபெர்டிகேஷன்ஸ் வருதுங்க, நார்மல் வெஞ்சரி ஆப்ரேஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆட்டோமேஷன். வெஞ்சரிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பம்ப் வச்சு பம்ப் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், நார்மல் ஒரு பூஸ்டர் பம்ப் வச்சுருப்பாங்க, டேங்க்கில் வந்து இன்புட்டை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் ஏரியா ஒன்றுக்கு வந்து ஒரு மணி நேரம் போகணும், ஏரியா டூக்கு ஒரு 10 நிமிஷம் போகணும், அந்த மோட்டர் வந்து மேனுவலாக போய் ஆன் பண்ணி விட்டு கொடுக்குறாங்க. எதனால் இந்த மோட்டர் போகிறாங்க அப்படின்னா வெஞ்சரி வந்து கரெக்டாக ஆப்ரேட் பண்ண தெரியுதில்ல, வெஞ்சரினால் கரெக்டாக ப்ரெஷர் இல்லை அப்படின்னா வெஞ்சரி ஆப்ரேட் ஆக மாட்டேங்குது. வெஞ்சரி ஆப்ரேட் பண்ணும்போது பைப்லைனில் ப்ரெஷர் குறையுது, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த மோட்டர் வந்துருக்குறாங்க. இந்த மோட்ரு வந்து நம்ம கம்ப்ளீட் ஆட்டோமேஷனில் கொண்டு வந்து கொடுக்குறோம். நாம் மொபிடெக் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஃபெர்டிகேஷன் ஆட்டோமேஷன் கொடுக்குறோம். ஒன்று வந்து செமி ஆட்டோமேட்டிக், அடுத்து வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஃபஸ்ட்டு இந்த எபிசோடில் வந்து நம்ம செமி ஆட்டோமேட்டிக் பற்றி சொல்கிறோம். செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னா நார்மல் மோட்டர் கான்செப்ட் தாங்க, மோட்டரை வச்சு ஃபெர்டிகேஷன் கொடுப்பாங்க. இது என்னென்ன கிராப்பு கொடுப்பாங்கன்னா ஸ்டாண்டிங் கிராப்புக்கு மெயினாக இந்த மோட்டர் கான்செப்டுக்கு போவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ்கோசரம் மோட்டர் கான்செப்டில் போவாங்க. இந்த மோட்டர் கான்செப்ட் போகும்போது என்னாங்கன்னா டேங்க்கில் உங்களுக்கு ஒரு டேங்க்கிலிருந்து 5 டேங்க்ஸ் வரைக்கும் ஃபார்மிங்கில் செட் பண்ணியிருப்பாங்க. டேங்க்கோட அவுட்புட் என்ன பண்ணுவாங்கன்னா மோட்டரில் கனெக்ட் பண்ணிப்பாங்க, மோட்டரோட இன்புட்டில் அந்த மேனுவலாக ஒவ்வொன்றுக்கு 4 டேங்க்கு 5 டேங்க்கு 5 டேங்க்கு மேனுவல் கேட்டோவில் வச்சுருவாங்க. எந்த டேங்க்லேருந்து நம்மளுக்கு இன்கிரீடியன்ட் போகணுமோ அந்த டேங்க் ஓப்பன் பண்ணி விட்டு அந்த மோட்டர் ஆன் பண்ணும்போது இரிகேஷன் ஓடிட்டு இருக்கும்போது ஃபெர்டிகேஷன் போகும். அதை வந்து நம்ம சிஸ்டம் வழியாக கனெக்ட் பண்ணி விட்டுட்டு எந்த டைமுக்கு இன்றைக்கி எனக்கு எக்ஸாம்பிள் டே 1 வந்து டேங்க் 1லேருந்து போகணும் அப்படின்னு ப்ரோக்ராம் பண்ணுறாங்கன்னா டேங்க் 1 வால்வ் மேனுவல் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அந்த மேனுவல் ஓப்பன் பண்ணி வச்சதுக்கப்புறம் எங்கள் ப்ரோக்ராம் மொபிடெக்கோட கண்ட்ரோலர் ப்ரோக்ராம் வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கும், ஏரியா 1க்கு 20 மினிட்ஸ் ரன் பண்ணணும், ஏரியா 2க்கு 30 மினிட்ஸ் ரன் பண்ணணும், ஆனால் ஏரியா 5க்கு 10 மினிட்ஸ் ரன் பண்ணணும்னு ப்ரோக்ராம் பண்ணிட்டா அந்த ப்ரோக்ராம் படி அந்த மோட்டரை எந்த இரிகேஷன் டைமில், எக்ஸாம்பிள் 1 ஹவர் இரிகேஷன் அப்படின்னா அந்த 1 ஹவர் இரிகேஷனில் மிட்டில் அந்த ஆன் பண்ணணுமா 10 மினிட்ஸு, இல்லை எண்டில் ஆன் பண்ணணுமா, இல்லை பிகினிங்கில் ஆன் பண்ணணும், நீங்களே கஸ்டமைஸாக செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் மோட்டர் ஆன் பண்ணி நீங்கள் சொன்ன அந்த 10 மினிட்ஸில் எவ்வளோ வால்யூம் புஷ் பண்ணணுமோ அந்த வால்யூம் புஷ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்கும். அடுத்த சைக்கிள் போகும்போது தான் அந்த எந்த அடுத்த சைக்கிள் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கோ அந்த டைமுக்கு ஆன் பண்ணி கொடுத்துரும். ஆனால் இது அத்தனையுமே இப்போ வந்து ப்ரிசிஷன் கிடையாதுங்க, நீங்கள் டைமில் பண்ணிட்டு இருக்கிறத அந்த டைமுக்கு நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணி கொடுக்குறோம். மேனுவலாக பண்ணுறக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக, ஏன்னா ஆட்டோமேஷன் பண்ணிடுறாங்க, ஆட்டோமேஷன் பண்ணும்போது உரம் கொடுக்குறக்கோசரம் மட்டும் தான் பிரச்சனை இருக்கும். அதனால் இந்த செமி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் போட்டு பண்ணி கொடுத்துரும். இந்த செமி ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் நார்மல் ஃபார்மர் நீங்களே வந்து மோட்டர் வச்சுருப்பீங்க, அந்த மோட்டருக்குண்டான கண்ட்ரோலர் பேனல் வித் மாஸ்டர் கண்ட்ரோலோட கனெக்ட் ஆகக்கூடாது ப்ரொவிஷன் மட்டும்தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் வரும், மினிமம் பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து மேக்ஸிமம் 25,000க்குள்ளே தான் அந்த கண்ட்ரோலர்ஸ் உங்களுக்கு செமி ஆட்டோமேட்டிக்கு ஃபெர்டிகேஷனுக்கு செலவாகும் வித்தவுட் மோட்டருங்க. இந்த செட்டப்ஸ் பண்ணி கொடுத்துருவோம், இந்த செட்டப்ஸ் எப்படி பண்ணிக்கிறாங்கன்னு ஒரு ஃபீல்டில் உங்களுக்கு காமிக்கிறோம், அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க. இதுதான் அந்த செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் பேனலுங்க. இந்த செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் பேனலில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸோடு கொடுக்குறோம். இன்கேஸ் எனக்கு வந்து அந்த பூஸ்டர் பம்ப் மட்டும் தான் ஆன் பண்ணணும், பூஸ்டர் பம்புக்குள்ளான கண்ட்ரோலர்ஸ் வந்துடும். அது இல்லாத எனக்கு வந்து அஜிடேட்டரை ஆன் பண்ணணும், எனக்கு ஏர் ப்ளோயர் அஜிடேட்டரை ஆன் பண்ணணும் அப்படின்னா அது அஜிடேட்டருக்குண்டான கண்ட்ரோல் செட்டப் வந்துடும். இந்த இந்த கண்ட்ரோல் பேனல் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 டைப் ரியாக்ட் பண்ணுறோம். ஒன்று மேனுவலாக வேணாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், அந்த சுவிட்சை போட்டு மேனுவலாக ஆன் பண்ணிக்கிறது ஆஃப் பண்ணிக்கிறது பண்ணிக்கலாம். இன்கேஸ் எனக்கு த்ரூ கண்ட்ரோல் வழியாக ட்ரிகர் ஆகணும் அப்படின்னா நம்ம மாஸ்டர் கண்ட்ரோலர்லேருந்து கம்யூனிகேஷன் வந்து வால் கண்ட்ரோலர் போய் அந்த வால் கண்ட்ரோலர்லேருந்து இது கண்ட்ரோல் பண்ணிக்கும், எந்த ஏரியாவுக்கு எந்த டைமுக்கு எவ்வளோ நேரம் ரன் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த கண்ட்ரோலரோட இந்த பம்ப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பூஸ்டர் பம்ப்பு அந்த அஜிடேட்டர்ஸ் இந்த ரெண்டுக்குண்டான ட்ரைரன் அண்ட் ஓவர்லோடு ப்ரிவென்ஷன் வந்துடும். அஜிடேட்டருக்கு வந்து ஓவர்லோட் ட்ரைரன் ப்ரிவென்ஷன் வராது, ஆனால் ஓவர்லோடு வரும். ஆனால் இந்த பம்புக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைரன் அண்ட் ஓவர்லோடு ப்ரிவென்ஷன் வரும். இன்கேஸ் டேங்கில் எம்டி ஆச்சுனாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிட்டு இண்டிமேஷன் கொடுத்துரும் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து. அதுக்கான செட்டப் சொல்லுங்கள், அந்த பேனல்ஸில் வந்து உங்களுக்கு ஆட்டோ மேனுவல் செமி 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருங்க. ஆட்டோ அப்படின்னு நம்ம சிஸ்டம் வழியாக ரன் ஆகும், மேனுவல் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே போட்டுட்டு நீங்கள் இங்கே ஆன் பண்ணிக்கலாங்க. தெரியுதுங்களா, இந்த 2 டைப் உங்களுக்கு வந்துடுங்க. அதுக்குண்டான பேனல்ஸுங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ட் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 2 டைப் கொடுக்குறோம். 230 வோல்ட்லேயும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், இன்கேஸ் நம்ம எனி டைம் 3 ஃபேஸ் அப்படின்னா 3 ஃபேஸ் 440 வோல்ட் கூட கொடுத்துக்கலாம். இந்த பேனல் பார்த்தீங்கன்னா 230க்கு சப்போர்ட் பண்ணும், 440க்கு சப்போர்ட் பண்ணும். காஸ்ட் வைஸ் காமன் தான், ரெண்டுக்கு ஒரே காஸ்ட் தான். இந்த செட்டப்ஸோடு வந்துடுங்க, இதுதான் அந்த செட்டப்ஸுங்க.
இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் அவுட்புட்டுக்கு இங்கேருந்து ஒயர் கொண்டு போய் மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. கஸ்டமர் எங்கே தேவையோ அங்கே மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த மோட்டர் வந்து ஆன் ஆஃப் பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் ஃபெர்டிகேஷன் எப்படி பண்ணுறதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். என்னென்ன மார்க் பண்ணுறாங்க, எத்தனை டேங்க் வச்சு பண்ணுறாங்க, எப்படி மோட்டர் ஆன் பண்ணுறது, எப்படி அஜிடேட் ஆனதை பற்றி பேசியிருப்போம். நீ அடுத்த வர எபிசோடில் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஃபெர்டிகேஷன் பற்றி பேச போகிறோம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஃபெர்டிகேஷன் என்ன, என்ன மாதிரி கிராப்புக்கு யூஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்க முடியும், எந்தெந்த ஏரியாவுக்கு என்னென்ன பண்ண முடியும், எவ்வளோ மினிமம் ஏரியாவுக்கு அந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஃபெர்டிகேஷன் பண்ண முடியும், இதை பற்றி எல்லாமே அடுத்த எபிசோடில் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வணக்கம். Thank you.